கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்க ஜென்ம நட்சத்திரத்தை வழிவூட்ட அதாவது உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிற நீங்க உங்க ஜென்ம நட்சத்திரத்தை வழிவூட்ட நீங்க செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக கார்த்திகை நட்சத்திரம் நவக்கோள்களில் பிரதானமாக இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் நீங்க சூரியனுடைய ஆதிபத்தியத்திற்கு உண்டான அமைப்பை உடையவர்கள் சூரியனுடைய ஆதிபத்தியம் அப்படிங்கிறது மற்றவர்கள் கட்டளையிட்டு வேலை வாங்குவது மற்றவர்களை ஆளுமைக்கு கொண்டு வருவது இது எல்லாமே சூரியனுடைய அம்சம் அந்த அம்சம் உங்களுக்கு இருக்கும் ஒரு பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பீங்க மற்றவர்களுக்கு உதவுறதுக்கு உடனடியாக செல்வீங்க இது எல்லாமே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான இயல்புகள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெய்வங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதி தேவதைகள் தேவர்கள் இருக்காங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்று ஒரு அதி தேவர் இருக்கார் அந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு உண்டான அதி தேவரை நீங்கள் வணங்க வேண்டும் அப்படி வணங்கும் பொழுது உங்களுக்கு பலம் அதிகமாகும் இதை தான் முன்னோர்கள் வருஷாதி நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான அதி தேவர் யாருன்னு கேட்டால் அக்னி அக்னி தேவர் தான் உங்களுக்கு நல்ல விதமான அருளை வழங்குபவர் சூரியனுக்கு அக்னி அப்போ அக்னி தேவர் தனியா இருக்கார் அப்போ அந்த அக்னி தேவரை நீங்கள் வணங்க வேண்டும் அதுவும் எப்பொழுது வணங்க வேண்டும் மாதம் ஒரு முறை உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்திற்கு அந்த நாள் என்று வணங்க வேண்டும் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த நாள் எப்பொழுது வரும்னா நீங்க உங்களுடைய கேலண்டர்லையே நீங்க பார்த்துக்கிட்டு வாங்க ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வரும் நாளன்று நீங்க இந்த கோயிலுக்கு சென்று வழிபாட்டு முறைகளை செய்யுங்க அக்னி தேவருக்கு செய்யணும் இந்த ஜென்மன் நட்சத்திர நாளன்று நீங்கள் செய்யும் பொழுது அது அளவு கடந்த ஒரு ஆற்றலை உங்களுக்குள் உருவாக்கும் இந்த ஜென்ம நட்சத்திர நாளை ஏன் நான் சொல்கிறேன்னா இயல்பாகவே சந்திரன் உங்கள் ராசியை கடந்து செல்வார் அப்போது இந்த நட்சத்திரத்தை கடந்து செல்வார் அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தையும் கடந்து செல்வார் அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை கடந்து செல்லும்போது அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளையும் யோகா அபியாசங்களையும் பிரார்த்தனைகள் பூஜை முறைகள் எல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு உடல் மனம் எல்லாம் நல்ல விதமாக ஒரு அதிர்வலைகளை உருவாக்கும் அதை வைத்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சரியானபடி முடிவுகள் எடுப்ப சரியானபடி அந்த உடல் சார்ந்த விஷயங்களை எல்லாம் வந்து நீங்க முடிச்சிருவீங்க அதிர்வு சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படிங்கிறது நீங்க ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய அதி தேவரான அக்னி தேவரை வணங்க வேண்டும் இந்த அக்னி தேவரை வணங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல விதமான ஒரு சக்தி கிடைக்கும் ஏன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது நாம் செய்யக்கூடிய அந்த நட்சத்திர நாள் அன்று எப்பொழுதுமே நமக்கு அந்த சந்திரகாந்த சக்தி வந்து கிடைக்கும் அந்த நாளை நாம் சரியாகபடி யூஸ் பண்ணிக்கணும் அன்னைக்கு வந்து நாம் எப்போவும் பா செய்யக்கூடிய ஒரு முடிவு வெட்டுதல் சவரம் வந்து பண்ணுறது அப்புறம் அடுத்தது எண்ணெய் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப லாங்கான ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்கிறது இது எல்லாத்தையுமே வந்து த நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க இதுதான் இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக ஜென்ம நட்சத்திர நாள் என்று எல்லாரும் சொல்வது அதாவது நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் ஏனென்றால் நம்ம நம்மளுடைய அந்த சக்தி அந்த ஆன்ம சக்தின்னு சொல்லுவோம் அதாவது சூட்சம சக்தி நம்ம விரயமாகும் அன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது அதனால எப்பொழுதுமே இந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்க வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளும் பொழுது யோக அபியாசங்களை மேற்கொள்ளும் பொழுது பூஜை முறைகளை மேற்கொள்ளும்போது ஆற்றல் பெருகும் யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேடி வரும் அதனால் உங்கள் அதிதேவரான அக்னி தேவரை வனங்கள் வளம் பெறுங்கள்